ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம பசங்க ஃப்யூச்சரில் படிக்கவே இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு தரமான துணி கடையும் ஒரு தரமான டிஃபன் சென்டரையும் போட்டு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே டிஃபன் சென்டர், துணி கடை, இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீன்னு சொல்லி ரொம்ப தரமான செய்கையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தானுங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் அந்த கொரில்லா குரங்கு நம்ம டிம்மையும் கிம்மையும் பார்த்துட்டு ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கோர்த்து விடுறதுக்கும் பிளான் பண்ணியிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இவங்களுடைய அந்த பிஎல் கண்டென்ட்டில் நம்மளோட கிம்மையும் ஒரு பாட்டாக ஜாயின் பண்ணி விட்டுருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத என்னோட பாட்டில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் ரகசிய காதல் எபிசோட் 4. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 4 ஸ்டார்டிங்கில் நம்மளோட கிம்மை காமிக்கிறாங்க. கிம் ஆஸ் யூஷுவல் அவனுடைய அந்த கிளப் ஒர்க், அவங்க பிஎல் கண்டென்ட் எடுக்க போகிறதுக்கான அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு என்னோட மேக் வரான். நம்மளோட மேக் வழக்கம் போல் நம்ம கிம்மை எப்படியெல்லாம் இரிட்டேட் பண்ண முடியுமோ அப்படி எல்லா வேலையும் அவனை இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கான். போதுண்டா, எனக்கு போர் அடிக்குது, எப்போ தான் நீ என்ன இரிட்டேட் பண்ணுறதை விட போகிற, சீரியஸாக சொல்கிறேன், நீ எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் எனக்கு கடுப்பே வராது. சொல்லப்போனால் இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறவங்ககிட்ட நான் பெருசாக ரியாக்ட் கூட பண்ண மாட்டேன், அவங்க நான் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சடனாக சீரியஸாக நம்மளோட மேக் நம்மளோட கேம் கிட்ட சரிடா, இப்போ எதுக்கு ஓவராக கொந்தளிக்கிறேன், நான் வழக்கமாகவே அப்படி தான் சும்மா விளையாடி பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருக்கேன்னு உன்னை சிரிக்க வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் உனக்கும் சிரிப்புக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால உனக்கு சிரிக்கவே மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சரி விடு உன்னோட வேலை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் அவங்கக்கிட்ட பயங்கர நாக்களாக பேசிகிட்டு இருக்கான். நம்மளோட மேக் நம்மளோட கிம் கிட்ட, எனக்கு ஒரு டவுட்டுடா, நான் ஆரம்பத்தில் என்றைக்கு உன்னை பார்த்தனும் அன்னையிலேருந்து எப்போ பார்த்தாலும் இந்த லேப்டாப்பும் கையுமாக தான் இருக்கேன், அந்த ஸ்டூடெண்ட் கிளப்பில் அப்படி உனக்கு என்ன தான்டா கிடைக்குது, எதுக்காகடா அதுக்காக நீ இவ்வளோ சீரியஸாக வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளுடைய கிம்மோட மேக்கிட்ட அவனோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே என்னோட பிளானில் ஒன் ஆஃப் த பிளான் தான், என்னோட லைஃப் பிளானில் இது எல்லாமே கரெக்டாக நடந்தால் தான் என்னோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், என்னோட சக்ஸஸ்க்கும் அதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல, நம்மளோட மேக் நம்மளோட கிம் கிட்ட சக்ஸஸாக ஓ மீனிங்கில் சக்ஸஸ்னால் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த மாதிரி லைஃப் பிளான்ஸ்லாம் இருந்தால் தான் நான் நல்லபடியாக கிராஜுவேட் ஆவேன், கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஜாப் கிடைக்கும், ஜாப் கிடச்சதுன்னா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சரோட ஒரு நல்ல ஃபேமிலியும் என் கூட சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர பிளானிங்லாம் பேசி வச்சுருக்கான். நம்மளுடைய கிம் நம்மளோட மேக் கிட்ட, சரி அப்படி உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது பிளானா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இப்போவே என் கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு இருட்டிக்கிட்டு வருதுடா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என் லைஃப்பை இது வரைக்கும் நான் அப்படியெல்லாம் பிளான் பண்ணதே கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னோடய ஃபீலிங்ஸை எப்போயாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் நான் நிறைய விஷயங்கள் செய்கிறேன், பட் எல்லா விஷயத்தையும் நான் சக்ஸஸ் ஆகுறேனா அப்படிங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது, பட் என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நான் கொஞ்சம் ஷையாக இருக்கிறதுனால அது செய்கிறதுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், பட் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அதனால் செய்ய முடியும்னு தோணுது, பட் மற்றவங்க அதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்மளோட கிம் மெக்கிட்ட, நீ சொல்கிற பாயிண்ட் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா புரியுது, உன்னோடய ஃபீலிங்ஸ்க்கு நீ கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், உன்னோடைய திறமை என்ன அப்படிங்கிறது உனக்கு பிடிச்ச வேலை நீ ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற, கண்டிப்பாக அது எல்லாமே ஒரு நாள் நடக்கும், என்ன அதுக்காக நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், கூடவே சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கணும், இந்த மாதிரி வாயாடிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தனா எதுவுமே சரியாக நடக்காது, ஸோ எல்லாத்தையுமே சரியாக செஞ்சு ஒரு நாள் அந்த எட்ஜோட பாயிண்ட்டுக்கு நீ வரும்போது கண்டிப்பாக நீ செய்கிறது சரியாக தான் இருக்கேன், நீ சரியான ரூட்டில் தான் போயிட்டுருக்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உனக்கே தெரியும், நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மற்றவங்களும் நிச்சயமாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல, நம்மளோட மேக் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிம் அவங்ககிட்ட அப்படி பேசுகிறது, ஏய் என்னடா இது, இன்றைக்கி என்ன நம்ம ஊரில் மழைகிழ வரப்போதா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, வழக்கமாக நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்டேடா, இந்த செக்மெண்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கடா, இதே மாதிரி பேசு அப்படின்னு சொல்ல, நம்மளோட மேக் கிம் கிட்ட, சரி ஓகே நீ கண்டினியூவாக உன்னோட வேலையை பாரு, இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல, இந்த வீக் நம்ம எல்லாருமே எங்கே ஷூட் பண்ண போகிறோமோ அதுக்கான லொக்கேஷன்ஸ் அந்த ஸ்கிரிப்டை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட மேக் சரி ஓகே எவ்வளோ நேரம் நீ வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறான், எனக்கு இன்னும் நிறைய நேரம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அதாவது நீ எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்ல வருவான் பையன், பட் கிம்முக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. நம்மளோட மேக் கிம் கிட்ட, சரி ஓகே நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, கிம் மேக் கிட்ட எனக்கு ரொம்ப நேரம் வேலை இருக்குது நீ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, எதுக்கு உன்னோட பஸ்ஸோட ஃபேரை வேஸ்ட் பண்ண போகிற, நானே வெயிட் பண்ணி உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய கிம் ரொம்ப நேரம் ஆகுண்டா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல நீ வேலையை முடி அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட காதில் ஹெட்ஃபோனை போட்டு கவுந்தடிச்சு படுத்துக்கிறான். அட்லீஸ்ட் இப்போயாவது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே கீப்பப் ஆகுதா என்ன ஆகுது அப்படிங்கிறத ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் பசங்க எல்லாருமே இன்னும் சரியில் காமிக்கிறோம். பசங்க எல்லாருமே டே பை டே இந்த பிஎல் கண்டென்ட் எடுக்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அந்த கொண்டப்பட்ட கொரில்லாண்டி கூடவே நம்ம டீமையும் கொலாபரேட்டிவாக ஆட் பண்ணியிருக்கு. டீம் அதில் கொலாபரேட் பண்ணதுக்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான
என்ன ரீசன் இருக்குது. நம்ம கிம் அண்ட் டிம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையுமே கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு. இவங்க பண்ணுற பிஎல் கண்டென்ட்டை கொஞ்சம் லைட்டாக பிஸ்னஸாக மாற்றி அதுலேயே ஒரு நாலு காசு பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டி இப்படி ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு வச்சுருக்கு. நம்மளோட டீம் பசங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு யூனிவர்சிட்டியில் பயங்கர ஒரு ஃபேமஸான பிஎல் கப்பிள்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களை வச்சு நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரியான யூனிஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுட்ருப்பாங்க, அதுக்கு கூடவே பிஎல் கப்பிளாக சேர்ந்து இவங்க யூஸ் பண்ணுற இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச்டான கலர் கலராக இருக்க சொக்காக்களை போட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் இது பிஎல் கப்பிள்ஸ் போடுற மாதிரியான காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஆளுங்க தான் கலர் கலராக பேரை வச்சு ஆன்லைனில் விற்ற எதை வேணாலும் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி கான்செப்டை தான் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட டீம் பயங்கரமாக இன்ட்ரோவெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம டீம் பேசுகிற எல்லாத்தையும் நமக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்க நம்ம மெக்குக்கு வயிறறிதா இல்லை ஜல்லஸ் ஆகுதா அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல. பர்ற பர்ற பர்ற, நீ பேச அவன் கேட்க, அவன் கேட்க நீ பேச, ஒரே கூத்தா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இவன் பயங்கரமாக அவனை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளோட கேம்னோட மேக்கிட்ட அவன் கரெக்டான பாயிண்ட்டை பேசினான், அதனால இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சிட்ருக்கேன். நீ தேவையில்லாமல் வெறுப்பேத்தாத, நீ வெறுப்பேற்றி வெறுப்பேற்றி எனக்கு டயர்டே ஆகுதுடா, உனக்கு டயர்டாகலையா அப்படிங்கிற மாதிரி இவன் பிடிச்சி நோஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம லீவ் உள்ளே போந்து போதும் போது நீங்கள் சண்டை போட்டது, முதல்ல போய் காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் துரத்தியும் விடுறான். இவனுங்க ரெண்டு பேருமே காஸ்ட்யூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஷூட்டிங் ரெடியாக நம்ம கிமுடைய ஷர்ட்டில் இருக்க அந்த ஸ்லீவ் ஃபோல்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது. நம்மளோட டீம் கிமோட கையில் இருக்க அந்த ஷர்ட்டில் ஸ்லீவ் ஃபோல்ட் ஆகாமல் இருக்கிறது பார்த்துட்டு உன் ஷர்ட்டில் இருக்க ஸ்லீவை கொஞ்சம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இவன் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலர் கலர் சொக்காக்கள் நம்ம பையன் போட்டதே கிடையாது. இதை பார்த்துட்டு நம்ம டீமுடைய ஃப்ரெண்ட் மை அந்த மேனேஜர் பையன் இருக்கால, நானே ஃபோல்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோல்ட் பண்ண வரேன். நம்ம டீம் இல்லை பரவாயில்ல நானே ஃபோல்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் கையில் இருக்க ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம பையன் பக்கத்தில் வெறிக்கு வெறிக்கு பார்த்துட்டு இருக்கான். பாருங்கள் மக்களே, அவனோட வயித்தறிச்சல் அவன் மூஞ்சில் எப்படி தெரியுது பாருங்களா, அவ்வளோ ஜல்லசிவாக ஃபீல் ஆகிட்டு இருக்கான். இவன் இப்படி ஜல்லசிவாக பார்த்துட்டு இருக்கதை அங்கே நம்மளுடைய பேரும் என்னோட பார்க்கும் பார்க்குறாங்க. நம்மளோட பேர் கரகடன் சேர தள்ளிட்டு போய் பார்க்கிட்ட டிடி அங்கே பாருடா மெக்கோட மூஞ்சிய, இவன் ஏன்னா இவ்வளோ காண்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்க, நம்மளுடைய பார்க்குக்கு தான் ஆல்ரெடி லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவன் ஜல்லசாக இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். நம்மளோட பையனுக்கு ஒன்றுமே புரியல என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றில் ஒன்றில் போய் வேலையை பாரு, முதல்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி சமாளிச்சிடுறான். இவனும் சைலண்டாக அங்கேருந்து போயிடுறான். ரெண்டு பேரும் ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்பாட்டில் வந்து நிற்க நம்ம மேக் நம்மளோட கிம்மை பார்த்துட்டு என்னது ஸ்லீவ்லெஸ்ஸில் ஃபோல்ட் ஆகாமல் இருக்கான், கூட கூட நானே ஃபோல்ட் பண்ணி விடுறேன், ரொம்ப ஓவராக இருக்கடா வழியாதீங்க அப்படின்னு சொல்லி இவன் ஓவராக அவனை பிடிச்சி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணான், அது இல்லாமல் ஒரு குத்தம் அவனுக்கு ஒழுங்காக வாயை முடிட்டு நின்று போஸ்ட் கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போஸ்ட் கொடுத்துட்ருக்கானுங்க. இவனுங்க காஸ்ட்யூமை மாற்றி மாற்றி இப்படி போஸ்ட் கொடுக்க நம்ம டிம் அண்ட் கிமோட கான்வர்சேஷனை பார்க்க பார்க்க நம்ம பையனுக்கு அப்படியே புகையுது மக்களே புகையுது. இவனுங்க ரெண்டு பேரும் ப்ரொமோஷனுக்காக எல்லா ஷர்ட்டையும் மாற்றி மாற்றி போட்டுட்டு வரேன். நம்ம கிம் போட்டுட்டு வந்த இன்னொரு ஷர்ட்லேயுமே ஸ்லீவு ப்ராப்பராக ஃபோல்ட் ஆகாமல் இருக்குது. இதை நோட்டீஸ் பண்ண நம்ம டிம் கூட அவனோட அவுட்ஃபிட்டை நான் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்லீவ்ஸை இவன் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டுருக்கான். இதை பார்த்து கடுப்பான நம்ம மெக்கு அதே வயித்தறிச்சலாக நம்ம லீயை கூப்பிட்டு, டே இன்னும் எத்தனை மணி நேரத்துக்கு தானே இப்படியே ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பீங்க, என்ன காலகாலத்துக்கு வீட்டுக்கு விடுவீங்களா விட மாட்டீங்களா, இவனுங்க வர ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணுறான், அத்தை ஃபோல்ட் பண்ணுறான், இத்தை ஃபோல்ட் பண்ணுறான்னு பக்கத்தில் இருந்து என்ன ஃபோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கடா அப்படின்னு சொல்லி இவன் செம்ம காண்டாய் கத்திக்கிட்டு இருக்கான். நம்மளோட லீ சரிடா சரிடா கத்தாத ஓவராக டென்ஷன் ஆகாத, இதான் கடைசி இதை மட்டும் எடுத்து முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் நம்ம மேக்கை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவன் இவ்வளோ காண்டாக இருக்கிறத பார்த்துட்டு நம்மளோட பேருக்கு மனசு தாங்களே என்னன்னு தெரியல. விறுவிறுன்னு அங்கேருந்து வந்து, டே என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்னா காலிலேருந்து இப்படி வியடாக நடந்துக்கிற, நீ பார்க்குறவெல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு ஏற்கனவே கொல்ல காண்டில் இருக்கேன், அவனுங்க பண்ணுற இம்சையே தாங்க முடியல, இதில் நீ வர பேசிக்கிட்டு இருந்தால் கடுத்து துப்பிடும், மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி இவனை பயங்கர கோபமாக விரட்டி விடுறான். இருடா டென்ஷன் ஆகாத, நான் யதார்த்தமாக தான் கேட்டேன், நீயே இவ்வளோ காண்டாவிற அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். அட் லாஸ்ட் ஷூட்டிங்கும் முடியுது. அட் லாஸ்ட் ஷூட்டிங்கும் முடிய பசங்க எல்லாரும் திங்ஸ் எல்லாம் ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிம்மும் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கான். நம்ம டீம் அங்கேருந்து வந்து நம்ம கிம் ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணுறான். நீ ஃப்ரீயாக இருக்க அப்படின்னா எங்கூட டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, சுற்றி இருக்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் வியர்டாக பார்க்குறாங்க. நம்ம டீம் வேறு வழி இல்லாமல் நீங்களும் எங்கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, நம்ம டீம் கொடுத்த அந்த டின்னர் இன்விடேஷனுக்கு அங்கே சுற்றி இருக்க யாருமே ரியாக்ட் பண்ணல, பட் நம்ம மேக் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுறான். இவன் ரியாக்ட் பண்ணுறது காரணம் என்ன, அவனோட வயித்தறிச்சல். உன்னோட காஸ்ட்லியான சோறெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவைடா, எங்கள் அத்தா பையன் எங்கள் சோறு படாமலாம் வளர்த்து வச்சிருக்கான், வேணும்னா நீயே போய் ஒண்டியாக கொட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் செம கோபமாக பேசிகிட்டு இருக்கான். நம்மளோட கிம்மே, இல்லை நான் காலிலேருந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம டீம் நம்மளோட கிம் கிட்ட, ஓகே கண்டிப்பாக போகிறோம் பட் மறந்துடக்கூடாது, நான் நிச்சயமாக இதை மறக்க மாட்டேன், நெக்ஸ்ட் டைம் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கள் டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு
அப்படின்னு சொல்லிவிட்டு இவனும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்மளோட கிம்மே பாய்ஸ் எல்லாம் நம்மளோட மேக்கும் அப்படியே நம்ம கிம் கூடவே ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டிம்மையும் அவனோட ஃப்ரெண்ட் மாயும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போக நம்மளோட மைனோ டிம் கிட்டே என்னடா ரூமுக்கு போறியா இல்லை ஏதாவது சாப்பிட்றதுக்காக வெளியில் போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைடா நான் ரூமுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கிம்மை டின்னருக்கு கூப்பிட்டேன், காலையிலேருந்தே அவன் கூட தான் இருக்கேன், இன்னுமா அவனுக்கு பத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட டீமோட மைக்கிட்ட உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு அவன் கூட இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் கூட இருக்க டைமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவனை உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம மையோட மூஞ்சியே மாறுது. நம்மளோட டீமோட மைக்கிட்ட உண்மையை சொல்லு, ஒருவேளை எனக்கு அவனை பிடிச்சிருந்தா நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ, உன்னோட ஒப்பீனியன் என்ன, உன்னுடைய எல்லா ப்ரொசீஜர்ஸ்லையும் அவன் பாஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட மை நம்ம டீம் கிட்ட நீ யாரை வேணால் டேட் பண்ணி நாசமாக அழிஞ்சு போய் தொலை, உன்ன மாதிரி ஃபஸியான ஒருத்தன பாய் ஃப்ரெண்டாக வச்சுருக்கான் அப்படின்னா அவன் தான் உலகத்துலேயும் அன்லக்கின்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னதுக்கு 100% ஓகே அப்படிங்கிற மாதிரி வாயில் சொல்கிறான். பட் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாகவே மாறுது. நம்மளுடைய பையன் பரவாயில்லையே உங்ககிட்ட இப்படி ஒரு வார்த்தையை வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான்டா, பரவாயில்ல பையன் அந்த அளவுக்கு பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா பெரிய விஷயம் தான், வாடா போகலாம் மச்சான் அப்படின்னு சொல்லி இவனோட ஷோல்டரில் கையை போட்டு இவன் அவனை பிடிச்சி தர தரம் எடுத்துகிட்டு போகிறான். இவன் இருக்கிற ஹைட்டுக்கு அவனை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாலே உடஞ்சிருவான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சீன் அப்படி கட் பண்ணிவிட்டு நம்மளோட பார்க்கையும் பேரையும் பஸ் ஸ்டாப்பில் காமிக்கிறோம். பேர் பயங்கர கோமா இருக்கா மெக்கோட ஆக்டிவிட்டியில், பையன் காலையிலேருந்து பயங்கர வியர்டாக எல்லாருக்கிட்டையும் மூஞ்ச கட்டிக்கிட்டே இருந்தால இவன் சம கோபமாகி இவன் பார்க்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன்னா காலிலேருந்து இவ்வளோ வியர்டாக நடந்துக்கிறான், ரொம்ப ஓவராக எல்லாத்துக்கும் கத்துறான்டா அப்படின்னு சொல்லி இவன் கம்ப்ளைண்ட் பண்ண நம்மளோட பார்க்கு பேர்கிட்ட விருடா அவன் என்றைக்கு தான் சரியாக இருந்தான், அவன் இஷ்டத்துக்கு தான் என்றைக்குமே நடந்துப்பான், அவன் என்றைக்குமே நம்மளால் மாற்ற முடியாது, அவனாவே சீக்கிரமாக நார்மலுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் என்னடோ சொல்லி சமாளிச்சிட்ருக்கான். பேர் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கான், காலைல ஏந்துக்கும் போது முடிச்ச மூஞ்சியே சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா, வரும்போது என் ராசி பலனை கூட பார்க்காம வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோன் எடுத்து அவனோட ராசி பலனை பார்க்க பார்த்தா ஃப்ரெண்டும் கூட சண்டை வரும் அப்படின்னு போட்டிருக்கு. தெரியும்டா அது கண்டிப்பாக மெக்கா தான் இருக்கும், இன்றைக்கி நான் முடிச்ச மூஞ்சியே சரியில்லை அப்படின்ற மாதிரி பையன் செம்மையாக புலம்பிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட பேர் பக்கத்தில் இருக்க பார்க்கிட்ட உன்னோட ராசி சொல்லிடா அப்படின்னு சொல்ல ஈவனும் அவனோட ராசியை சொல்கிறான். உன்னோட லைஃப்பில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்டடீஸு உன்னோட லைஃப்னு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், உன்னோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது நீ 7 இயர்ஸாக ஒருத்தன் கூட சொரிஞ்சிக்கிட்டு இருப்பேன், பட் என்ன தான் சொரிஞ்சாலும் அவனை தேர்ட் வீலாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீ தேர்ட் வீலாக இருக்கியா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீ கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஈஸியாக எண்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உன்னோட பார்ட்னர் உன்னை ஈஸியாக சீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருக்கான். இதை பார்த்தோன்னே பார்க்கோட மண்டை கொஞ்சம் லைட்டாக குழம்ப ஆரம்பிக்குது. டே இதெல்லாமாடா நீ நம்புற அப்படின்னு சொல்ல ஆமாடா இமயமலையோட சித்தர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் உண்மைதான்டா, அப்பப்போ நம்பிக்கை இப்போ கூட பாரு ஃப்ரெண்டோட சண்டை வரும்னு போட்டிருக்கு, கரெக்டாக மெக்க கூட எனக்கு சண்டை வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க டே அவங்க ஏதோ காமனாக போட்டிருக்காங்க இதெல்லாம் லூஸ்தனமாக நம்புறியடா அப்படின்னு சொல்லி கேட்க பரவாயில்லடா இதே நம்பி வைப்போம் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் பேசி நல்லா இருந்தவன் மூலையே குழப்பி விட்டுட்டு போயிட்டான் மக்கள். இங்கே அப்படி நெக்ஸ்ட் டைம் நான் பேரை காமிக்கிறேன். நம்ம பேர் ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கான், பார்த்தா அதே ரெஸ்டாரண்ட்டில் என்னோட பாமும் அங்கே தான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாம் பேர் நோட்டீஸ் பண்ணிட்டு ஹாய் பேர் அப்படின்னு சொல்ல இவனும் ஏய் நீ இங்கே தான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அடிக்கடி வந்திருக்கேன் உன்னை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல நான் இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஷாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லடா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது கூட ஒரு வகையில் நல்லதுக்கு தான், நான் அடிக்கடி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா சாஸ் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அல்பத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ சொல்கிறத பார்த்தா அடிக்கடி நீ இதே தான் வேலையை பார்த்துட்ருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி பாவனோட பேரை கலாச்சிட்டே இருந்துட்டுருக்கான். பார்த்தா பின்னாடி அதுக்குள்ளே லைனும் பெருசாகுது. நம்மளோட பேரும் அவனுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிவிட்டு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். நம்மளோட பாம்பு கொஞ்சம் லைட்டாக பிரேக் எடுக்கிற மாதிரி பேர்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்காக இவன் வரான். நம்மளோட பேர் நம்மளோட பாம்பு கிட்டே என்னடா ரெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமையை சமாளிச்சுட்டு இருக்கான். நம்மளோட பாம் பேர்கிட்ட நீ எப்பவுமே இங்கே தனியாக தான் சாப்பிட வருவியா, தனியாக வரும்போது உனக்கு ரொம்ப போர் அடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க போர் அடிக்கும் தான், பட் என்ன பண்ணுறது மெக்கும் பார்க்கும் இங்கே கிடையாது, அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, ஸோ நான் தனியாக தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்ல சரி பேசாமல் உன்னை டேட் பண்ணுற ஆளை கூட்டிகிட்டு வர வேண்டியதானே ஏன் தனியாக வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேட்டா அதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கடா அதெல்லாம் இது வரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சலிச்சிக்கிறான். நம்மளோட பாம்போட பேர்கிட்ட பேசாமல் தூண்டில போட்டு அவனோட மனசில் என்ன இருக்கு அப்படிங்கிறது துண்டா தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யார் மேலே க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். க்ரெஷெல்லாம் இருக்குது, என்னோடய சேனலில் ரெகுலராக ஒரு பையன் கமெண்ட் பண்ணுவான், அவன் என்னை ரொம்ப அதிகமாக என்கரேஜ் பண்ணுவான், அவனுக்கு நான் தான் அவனோட பயஸ் அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும், அவனை இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை, அட்லீஸ்ட் ஒன்ஸ் மீட் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் டங்கு ஸ்லிப் பண்ணி மொத்த டீ பாட்டையும் கீழே கொட்டிடுறான். இதை கேட்டோடனே பாமுக்கு ரொம்ப வருத்தமாகுது, என்னது இப்படி ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல அந்த பையன் ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சொல்ல
நம்மளோட பையன் லக்கியா அன்லக்கியோ எனக்கு தெரியாது, அவனை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக பேச, நம்மளோட பாமுக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுது, போட்ட மொத்த எஃபர்ட்டும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இவன் அங்கேருந்து நான் என் வேலையை பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லி அகைன் கவுண்டருக்கே போயிடுறான். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம மெக்கன் கிம் ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. நம்ம மெக்கை நம்ம கிம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறான். பார்த்தா நம்ம மெக்கோட மூஞ்சே சரியில்லை, மூஞ்சி அப்படியே கடுகடுன்னு வச்சுட்டுருக்கான். என்ன தானே ஆச்சு, ஏன்டா மூஞ்சி கால்லேருந்து இப்படி வச்சுட்டுருக்கேன், இவ்வளோ பேட் மூடில் இருந்தால் டே எப்படிறான் உனக்கு நல்லா போகும், என்ன தானே ஆச்சு உனக்கு, சொல்லிதான் தொலைங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட மேக்க அப்படியே தான் ஓடணும்னு நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் போட, நம்ம கேம மேக்கோட மூஞ்சி நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரியுதுடா, உன் முகரக்கட்டையை பார்க்கும்போதே உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எனக்கு புரியுது, உன் கோபத்துக்கு காரணம் நீ பசியில் இருக்க அதானே அப்படின்னு சொல்ல, நான் எப்படா அப்படியெல்லாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். எனக்கு தெரியும்டா, டிம் அப்போவே நம்ம எல்லாரையுமே டின்னருக்கு கூப்பிட்டான்ல, எல்லாருமே சேர்ந்து போயிருக்கலாம்ல, அப்போ என்னமோ பெரிய வீரமாக வரமாட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சை இப்படி இவ்வளோ கோபமாக வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு அவனை மாதிரி ரிச்சான அந்த கிட்டெல்லாம் இவனுங்க ஃபேன்ஸியான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவானுங்க, அந்த காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டில் போய் இவனுங்க தின்ற இத்தனோண்டு சாப்பாடெல்லாம் ஏன் பசிக்கு பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்ல, அவனுக்கு மேக்கிட்டேன் அப்போ உன் கோபத்துக்கு காரணம் பசி தான் அப்படின்னு சொல்ல, நீ வேற தப்பு தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்ல, நம்மளோட கிம் எனக்கு நல்லாவே புரியுது வா என் கூட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரதன் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போ, நம்மளோட கிம் நம்மளோட மேக்க வாடா உள்ள அப்படின்னு சொல்லி தரதரன் எடுத்துகிட்டு வந்து அவனுடைய கிச்சனில் உட்கார வைக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு பசிக்குது அப்படிங்கிறதுனால தான் நீ இவ்வளோ கோபமாக இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேபினெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது. சாரிடா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது, பரவாயில்லையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எது கொடுத்தாலும் சாப்பிட வேண்டாம் கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்ம பையன் அவன்கிட்ட இல்லைடா கொஞ்ச நாளாக இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அதுவும் இல்லாமல் இந்த கிளப் ஒர்க்கு அது இதுன்னு எக்கச்சக்க வேலையாக இருக்கா, அதனால் சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது, க்ராசரி வாங்க கூட டைம் இல்லைன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்மளோட பையன் சரி ஓகே டயர்டாக இருக்குன்னு நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ டயர்ட் கிடையாது, நீ கவலைப்படாத, நீ அங்கேயே உட்காரு உன்னுடைய சாப்பாடு உன் டேபிளுக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுக்காக ஒரு நூடுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து இது ஒரு ஷெஃபோடைய ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு சொல்லி கொடுக்க, பையன் அதை பார்த்துட்டு வா பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருக்கடா சாப்பிட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இவன் சாப்பிட்டுட்ருக்கான். இவன் இப்படி சாப்பிட்றத பார்க்கும்போதே கொஞ்சம் லைட்டாக ஃபன்னியாக தான் இருக்குது, பையன் உண்மையாகவே இவ்வளோ நேரம் கோபமாக இருந்தது ஜலசியில் இல்லை பசியில் தான் எனக்கு தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்முடைய மேக்னோட கிம்கிட்ட உண்மையை சொல்லிடா நீ எங்கடா குக் பண்ண கற்றுக்கிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரியல் ஷெஃபு கூட தோற்று போயிடுவாங்க போல இருக்குது, உண்மையாகவே இவ்வளோ நல்லா சமைக்கிறீடா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்முடைய பையன் நீ பசியில் இருந்ததுனால எது கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்வ போல இருக்குது, நம்ம கிம் மேக்கிட்ட நீ இப்போ பசியில் இருக்கடா அதனால தான் உனக்கு எது கொடுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது, இதை சாதாரணமான இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் நீ ரொம்ப ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ணாத அப்படின்னு சொல்ல, டேய் உண்மையாக தான்டா சொல்கிறேன், ஏய் நான் எப்பயுமே உன்னை கலாய்ப்பேன் தான், இல்லை நான் சொல்லலை பட் இந்த டைம் நான் ரொம்ப சீரியஸாக தான் சொல்கிறேன், உண்மையாகவே செம்ம சூப்பராக இருக்குடா, எங்கடா கற்றுக்கிட்ட, நீ எப்படா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை நானே என் தங்கச்சி இங்கே தனியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது உனக்கே ரொம்ப நல்லா தெரியும், அவள் ஒரு ஃபஸியான ஹீட்டர், அவளுக்கு அப்பப்போ பசிச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது அவளுக்கு நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதனால் அவளுக்காக தான் நான் குக் பண்ணவே கற்றுக்கிட்டேன், அவளுக்கு பிக்கியாக சாப்பிடவும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவளுக்காக கொஞ்சம் பார்த்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அப்படி கற்றுக்கிட்டே தான் குக்கிங் அப்படின்னு சொல்ல, நான் குக்கிங் அப்படி தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்முடைய மேக் நம்முடைய கிம் கிட்டே பரவாயில்லடா நான் தான் லைன்மேன் சர்வீஸை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன், நம்மளோட மேக் கிம் கிட்டே இது கூட ஒரு வகையில் நல்லதுண்டா, இதுக்கப்புறம் இந்த லைன்மேன் சர்வீஸ் எல்லாம் தூக்கி இறக்கட்ட வேண்டியதான், என் தங்கச்சி சமையல வாயிலே வைக்க முடியலண்ணா, பெட்டராக நான் உன்னோட பர்சனல் ஷெஃபை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டுமா, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் சமைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய கிம்முமே ஓகே ஓகே நான் எப்பவுமே அவைலபிளாக தான் இருக்கேன், என்ன வேணுமோ கேளு நான் அப்பப்போ உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்ம கிம் கிட்டே உண்மையாவாடா நான் சொன்னது நீ உண்மையாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்ல, உண்மையாக தாண்டா சொல்கிறேன் உனக்கு வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு ஓப்பனாகவே ஆஃபர் கொடுக்குறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கொஞ்சம் அப்படியே மெய் மறந்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் நேரம் ஐ கான்டாக்டில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கிம்மோட தங்கச்சி கியூ வரா, நம்மளோட கியூ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா ஒத்துமையாக இருக்கிறத பார்த்துட்டு வழக்கம் போல் இவன் ஃபோட்டோ எடுத்து கண்டென்ட்டு கிடச்சிருச்சுடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி இவன் சமயம் எல்லாருக்கும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஸ்க்ரீனில் சூப்பராக போய்கிட்டு இருக்கு, வாங்க ஃபோக்ஸ் வேலையை ஆரம்பிப்போம்
அப்படிங்கிற மாதிரி இவ குரூப்ல கலவரத்தை ஆரம்பிக்கிறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்ம பார்க்கன்ல இரண்டு பேரையும் காமிக்கிறோம். பார்க்கோட லேப்டாப்ல உட்காந்து இவன் வழக்கம் போல வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட லீ பெட் மேல உட்காந்து யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை நம்ம பார்க்க பார்த்துட்டே இருக்கான். நம்மளோட பார்க் இதை பார்த்துட்டு நம்ம லீயை கூப்பிட்டு, டே யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்க, ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க, நீ இவ்வளோ ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை கிம் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். கிம் கிட்ட பேசும்போது நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டா நார்மலாக இப்படி தானே பேசுகிறேன், என்ன புதுசாக இன்னைக்கு பேசுகிற மாதிரி கேட்குற அப்படின்ற மாதிரி நம்மளோட பையனும் ஒரு மாதிரி கொஞ்சம் திருட்டு மொழியோட பேசிட்டு ஃபோனை அங்கே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். இதுக்கு நடுவில் நம்ம பார்க்குக்கு எக்கச்சக்கமாக மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாரெல்லாம், நம்ம பையன் பேர் தான். நம்ம பையன் நல்லா இருக்க மண்டைக்குள்ளே புல்டோஸரை விட்டு ஏற்றின மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்க அவனுங்க லவ்வில் இவன் புல்டோஸரை விட்டு ஏற்றி விட்டு, நார்மலாகவே உன்னோட ஜாதகத்துக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மணி ஸ்டடீஸ்னு எல்லாத்துலேயுமே உனக்கு வெல்டுடுவாக தான் இருக்கும், பட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது 7 இயர்ஸ் கழிச்சு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்த லவ்வில் பையன் உள்ள பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டு போயிட்டான். ஸோ நான் பார்க்கோட மண்டை ஃபுல்லாகவே இப்போ அது மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. இவனும் அவனை என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்திக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அதெல்லாம் ஜஸ்ட்டு நான் சென்ஸ் திங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு என்னதான் லேப்டாப் பண்ணணும்னாலும் நம்ம லீவோட மொபைல் ஃபோனை அவன் கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. லீவோட ஃபோன்லேருந்து சடனாக சில பேர் நோட்டிஃபிகேஷன்லாம் வர பையன் பறந்தடிச்சு ஓடி போய் அந்த ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு நடுவில் அந்த ஏரோஸ்கோப்லாம் வேற வந்துட்டு போக பையனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. சட்டன் நம்ம லீ பாத்ரூம் விட்டு வெளியில் வர சத்தத்தை கேட்க நம்ம பார்க்க அந்த ஃபோனை அங்கேயே போட்டுட்டு இவன் குடுகுடுன்னு ஓடி வந்து சேரில் வழக்கம் போல உட்காந்துக்கிறான். நம்ம லீ ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வந்து நம்மளோட பார்க்கை பார்த்து, என்னாச்சு உனக்கு, என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எப்பவும் போல தான் வீடியோஸ் எடிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு உனக்கு, உடம்புக்கு எதுவும் முடியலையா, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியலையே, நான் வேணா உனக்கு மசாஜ் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட ஷோல்டரில் கையை வச்சு அழுத்தி மசாஜ் கொடுத்துட்டே இருக்கான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்மளோட மெக்கன் கிம்மை காமிக்கிறோம். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மெக்கன் கிம் ரெண்டு பேரையும் காமிக்கிறோம். நம்ம மெக்கு நம்ம கிம்மோட வீட்டு வாசலில் காலங்கத்தில் எக்கச்சக்க கேரி பேக்கோடு வந்து நிற்கிறான். நம்மளோட கிம்மு டோரை திறந்துட்டு என்னடா பண்ணுற காலையில் இங்கே, அதுவும் கையில் இவ்வளோ கேரி பேக் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானடா சொன்ன மார்க்கெட்டுக்கு போக கூட டைம் இல்லைன்னு சொல்லி, அதனால தான் உனக்காக பாரு மொத்த மார்க்கெட்டை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ தானடா சொன்ன கிராசரி வாங்க கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி, அதனால தான் உனக்காக மொத்த கிராசரி மார்க்கெட்டையும் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட கிம் மெக்கிட்டேன் அப்போ ஒரு நிமிஷம் இரு, நீ எனக்காக காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் மொத்த கிராசரிஸும் வாங்கிட்டு வந்திருக்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா ஆல்மோஸ்ட் மொத்த மார்க்கெட்டையும் இறக்கிட்டேன்னா பார்த்துக்கோ, ஃபிஷ்ஷு மீட்டு போர்க்கு வெஜிடபிள் ரூட் வெஜிடபிள் அதுக்கப்புறம் மூட்டை மீனுன்னு என்னென்ன கிடச்சதோ மொத்தத்தை அள்ளி போட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்கச்சக்கமாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏண்டா நீ என்ன மனுஷனா இல்லை கிராசரி எத்தனை ட்ரக்காடா, அதுக்கு நீ இவ்வளோ வாங்கிட்டு வருவ, ஒரு மனுஷனுக்கு டைம் இல்லை போக முடியல அப்படின்னா ஒரு லிமிட்டாக வாங்கிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நம்மளோட கிம்ம மெக்கிட்ட சரி வந்ததா வந்த கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கேரி பேக்கை வாங்க போக, இருங்க பாஸ் அப்படியெல்லாம் லேசா கொடுத்துட முடியாது, உனக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கிராசரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா சும்மா வாங்கிட்டு வந்து கொடுக்கல, நீ இதை வச்சு எனக்கு நல்ல ஐட்டமா நான் சமைச்சு கொடு, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பையன் காரணம் இல்லாம செஞ்சிருவானா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. நம்மளோட கிம்ம சரிடா செஞ்சு கொடுக்குற உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்ல, நீ எது செஞ்சு கொடுத்தாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் எனக்கு ஃபுல் ஃபிஷ்ஷை அந்த ஃபிஷ் சாஸோடு சாப்பிட்றதுனா பிடிக்கும், அது செஞ்சு கொடுக்குறியா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லும் போதே நாக்கில் எச்சி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்மளோட கிம் மெக்கிட்ட நீ ஊற்றுற ஜொல்ல பார்த்தா பச்சை மீனே தின்றுவ போல இருக்கு, வா உள்ள கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள கூட்டிகிட்டு போகும்போதே எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஃபேவரட் தான் என் தங்கச்சி டாவோடே ஃபேவரட்டும், கண்டிப்பாக அவளுக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக பிடிக்கும்டா வா வா மொத்தமாக குடும்பமும் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை உள்ள கூட்டிகிட்டு போகிறான். இதோட இந்த பாட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூஷன் பாட்டு நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். ஹை ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி லவ் யூ ஆல் சியர்ஸ் பை அண்ட் டேக் கேர். இதனோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ் அண்ட் எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஐ கார்ட் அண்ட் நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை பாருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.